கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேத்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ற காரணத்தினால தளபதி விஜய் அவர்கள் அவருடைய நண்பர்கள் கிட்ட லைவ் சாட்ல பேசியிருக்கிறாரு. அப்ப பேசும்போது தன்னுடைய மகனை பத்தி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவில வந்துட்டு ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அது நேத்து தான் வந்திருக்கு. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் அவருடைய நண்பர்களுக்கு கூட லைவ் சாட்ல வந்து பேசியிருக்கிறாரு. ஊரடங்கு காரணத்தினால வெளியில எங்கேயும் போக முடியாம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சிருக்கிறாரு தளபதி விஜய். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைவ் சாட்ல போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. இதுல அவங்களுடைய நண்பர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க ஸ்ரீநாத்தும் சஞ்சீவும். இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அதுலயும் சஞ்சீவ் வந்துட்டு சீரியல்ல ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்துல எல்லாம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படத்திலையும் இவங்க ரெண்டு பேருமே இடம்பெற்றிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தளபதி விஜய் பத்தி நிறைய இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அவருடைய குறும்புத்தனத்துல இருந்து இப்ப ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் அவருடைய சக்சஸ் ஸ்டோரி இது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டாங்களாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மகனை பத்தி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாராம். அதாவது வெளிநாட்டுல அவர் படிக்க போனாரு, ஆனா திரும்பி வர முடியாம அங்க தனிமையில வாடுறாரு. அதை நினைச்சு நான் இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பிரிவு எங்க எல்லாருமே ரொம்பவே வாட்டுது, முக்கியமா என்னால அந்த ஏக்கத்தை தாங்கிக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பத்தி சொல்லியிருக்கிறாரு. தளபதி விஜயோட மகன் வந்துட்டு கனடால படிக்கிறாரு அப்படின்றது நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஊரடங்கு டயத்தினால அவர்னால அங்கிருந்து இங்க வர முடியாத சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்புறம் ஒரு சில ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாமே வந்திருந்தது. அதையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தளபதி விஜயோட சாயல் அவர்கிட்ட அப்படியே இருக்கு அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அடுத்து தமிழ் சினிமாக்கு எப்ப வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு மத்தியில இருக்குது. சோ தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மகன் வந்து இப்போதைக்கு தாங்கிட்ட இல்ல அப்படின்றத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான சஞ்சீவ் ஸ்ரீநாத் கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணதாகவும் சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு நண்பர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். நண்பன் அப்படின்ற படத்தில் நடிச்சது மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் அவருடைய நண்பர்களுக்காக அவர் நிறையவே செஞ்சிருக்கிறாரு. செஞ்சது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்துட்டு அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். முக்கியமா எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா தளபதி விஜய் வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நண்பர்கள்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொன்னா பயங்கரமா ஃபன் பண்ணுவாராம். சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு தளபதி விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எங்கேயாவது வெளியில போயிட்டு வராரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் திங்ஸ் வாங்காம சஞ்சீவ் ஸ்ரீநாத் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களெல்லாம் குசிப்படுத்துவாராம். சோ தளபதி விஜய் வந்துட்டு தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய குடும்பத்தினர் மாதிரி தான் பாவிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே லைவ் சாட்ல பேசினது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. சோ தளபதி விஜய் அவர்கள் லைவ் சாட்ல தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசினது பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.